வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளினுடைய செய்திகள் எவ்வாறாக வெளிவந்திருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் வளமைப்பு ஒன்று பார்க்கலாம். அதன் அடிப்படையிலே நாங்கள் இன்றைய நாளினுடைய இன்றைய நாளை பார்க்கின்ற பொழுது 14ஆம் தேதி தை மாதம் 2022 வெள்ளிக்கிழமையாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் எங்களுடைய கலையத்துக்கு வளமைப்பு ஒன்று தினக்குரல் அதே போன்று ஈழநாடு உதயன் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் இன்று கிடைத்திருப்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நாங்கள் முதலில் நாங்கள் பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகளை தருகின்றோம். ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் முஸ்லீம்கள் மீதான அரசின் தாக்குதல்கள் தொடர்கின்றது, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் புதிய அறிக்கை என்றவாறாக இன்று ஈழநாட்டினுடைய முதன்மை செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்கள் முஸ்லீம்கள் மீதான அரசின் தாக்குதல்கள் தொடர்கிறது, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் புதிய அறிக்கை என்ற விடயம் என்று ஈழநாட்டினுடைய முதன்மை செய்தி. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளால் அனுப்பப்படவுள்ள மோடிக்கான கடிதம் முற்றாக மாற்றம், தமிழரசு கட்சியே இதனை செய்தது என்கின்றார் சுமந்திரன் எம்பி என்றவாறாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினரையுமே சுமந்திரனுடைய ஒளிப்படத்துடன் கூடியவாறாக இன்று தினக்குரல் பத்திரிகையின் முதன்மை செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக பார்க்கின்ற பொழுது 13வது திருத்தம் தமிழ் மக்களுக்கு எதிரான சதியை முறியடிக்கும் முயற்சியாக ஜனவரி 30 ஆர்ப்பாட்டம் கஜேந்திரகுமார் அழைப்பு என்றவாறாக உதயன் பத்திரிகையின் முதன்மை செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை விளம்பர பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது கொரோனா அலை ஏற்படும் அபாயம், தொற்றுநோய் விஞ்ஞான நிர்வாகத்தினுடைய வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம எச்சரிக்கின்றவாறாக இன்று வலம்புரை பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியை பிரசரிக்கப்பட்டிருப்பதையும் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிற நேர்களே, அதன் அடிப்படையில் ஈழநாடு தினக்குரல் உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளின் முதன்மை செய்திகள் இன்று இவ்வாறாக தந்தப்படுகிறது. பத்திரிகைகளுடைய முதன்மை பக்கங்களில் இடம்பெற்றக்கூடிய செய்திகள் தொடர்பாக எங்களுடைய அவதானிலே நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு சுருக்கமான முறையில் தரலாம். கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி ஜால் முற்றவெளியில் நேற்று பொங்கல் என்ற விடயம் என்று இளநாட்டினுடைய முதன்மை பக்கத்தில் இடம்பெற்றக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதே போன்று மாதகள் மீனவர் மரணம் நீதி கோரி போராட்டம் நேரில் தெரிந்திருக்கும் அண்மையிலே யாழ்ப்பாணம் மாதகள் கடற்பரப்பிலே மீனவர்களுடைய சடலம் கரையொதுங்கி இருந்தது. அந்த சம்பவம் தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய பிரதேச மக்கள் அதே போன்று மக்கள் பிரதிநிதிகள் அந்த விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டுகிற பொழுது குறித்த உயிரிழந்த மீனவர் அங்கு அதாவது மாதகள் பகுதியில் கடற்படையினர் காணி சுவீகரிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக அதாவது காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பொழுது அந்த கடற்படையினருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட்டங்களில் பங்கெடுத்தவர் என்ற விடயத்தை மக்கள் பிரதிநிதிகள் அங்கே சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இவ்வாறான ஒருவர் கடலில் வைத்து கடற்படையினரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த விவரங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. அவருடைய படகு கடற்படையினுடைய படகினால் மோதுண்டே அவர் உயிரிழந்திருந்தார் என்றவாறாகவும் அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மீனவருடைய மரணத்துக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் மாதகள் பகுதியில் ஒரு போராட்டம் ஒன்று நடக்கப்பட்டது சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் அதே போன்று பிரதேச மக்கள் அதே போன்று பொது அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருந்தார்கள். அதேவேளை ஆபா குழு தலைவன் உட்பட இருவர் சரண் என்றவாறான விடயங்களும் இது வன்முறை கும்பல்களுடன் தொடர்பான விடயங்களாக இருக்கிறது. என்று தெரிந்திருக்கும் யாழ்ப்பாண மாவட்டம் மிக முக்கியமாக வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வன்முறை கும்பல் அதாவது பால்வெட்டு வன்முறை கும்பல்களுடைய தாக்குதல் சம்பவங்கள் அதே போன்றவருடைய அட்டூழியங்கள் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வந்தது. போலீசார் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் போலீசார் சாதாரணமாக மக்கள் மீது நடைமுறைப்படுத்துகின்ற சட்டங்களை கூட அவர்கள் மீது நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமைகள் நாங்கள் அவதானித்துக் கொள்ள கூடியதாக இருந்தது. இவ்வாறாக தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய சொத்துக்களுக்கு சேதம் விளைவுகிற சம்பவங்கள் அதே போன்று பால்வெட்டு சம்பவங்கள் என்றவாறாக பல்வேறு சம்பவங்கள் பதிவாகிய நிலையில் தற்போது அபாரான ஒரு வன்முறை கும்பலைச் சேர்ந்த பிரதான சுதர்தாரி உட்பட மற்றும் ஒருவரும் சரணடைந்திருப்பதான விடயத்தையும் ஈழநாடு பத்திரிகை தருகிறது. அதேவேளை நைனா தீவு ரஜமகா பிகாரியை புனித பூமியாக பிரகடனப்படுத்துக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவிப்பன்றவாறான செய்தி இங்கே காணப்படுகிறது. அதாவது 2022 அரசு விசாக் விழாவை இம்முறை பலாங்குடை கூரங்கல வரலாற்று பிகாரையில் அவர்கள் முன்னெடுக்க இருக்கிற நிலையிலே நைனா தீவில் இருக்கக்கூடிய ரஜமகா பிகாரியை ஒரு அந்த பிரதேசத்தை புனித பூமியாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்றவாறாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதான விடயம் இங்கே ஈழநாட்டினுடைய முதன்மை பகுதியிலே பிரதமருடைய ஒளிப்படுத்தக்கூடியவாறாக பிரசரிக்கப்பட்டிருக்கிறது. நேரில் தெரிந்திருக்கும் தொடர்ச்சியாக மீசாலையில் சட்டவிரோதமாக 5G கோபுரங்கள் நிர்மாணம் பொதுமக்களிடையே பெரும் அச்சம் போன்ற விடயங்களும்
நாட்டினுடைய முதன்மை பகுதியை பார்வையிடக்கூடிய விடங்களாக விடயங்களாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியை பார்த்தால் மாதகள் மீனவர் உயிரிழப்பு நீதி கோரி போராட்டம் என்ற வாரான செய்திகளும், ரூபாய் 5000 கொடுப்பனவு சுட்டறிக்கை வெளியிட என்ற விடயங்களும், பங்காளிகளே பலமடையுங்கள் பொதுச் சின்னத்தில் சேர்வோம் விக்னேஸ்வரன் தெரியும் என்ற வாரான விடயங்களும் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியிலே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியை எடுத்துக்கொண்டால், தினக்குரல் பத்திரிகையும் மாதங்களில் மர்மமாக உயிரிழந்த மீனவர்களுக்கு நீதி கோரி போராட்டம் என்ற வெளியிட தருகிறது. அதேவேளை 13 கோரும் கூட்டுச் சதியை எதிர்த்து மக்களை அணி திரட்டி போராடுவோம், முதற்கட்டமாக ஜனவரி 30 ஜாலில் போராட்டம் என்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற வாரான விடயம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதே போன்ற அந்த கட்சியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திர நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய ஒளிப்படங்களுடன் கூடியவராக என்று பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேரில் தெரிந்திருக்கும், 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த 13வது திருத்த சட்டம் என்பது இலங்கையுடைய நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு அதனுடைய ஒரு சட்டம் மூலமாக இயற்றப்பட்டு அது தற்போது இலங்கையுடைய அரசியலமைப்பில் ஒரு சட்டமாக அது கொள்ளப்படுகிறது. இந்த சட்டமானது முற்றுமுழுதாக ஒற்றையாட்சியின் கீழ், அதாவது நாட்டினுடைய அதிகாரங்கள் என்பது ஒரு இடத்தில் குவிந்திருக்கக்கூடிய வகையிலான ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கின்றது என்ற விடயத்தை ஆரம்பித்திருந்தது. அதாவது 1987 இந்த சட்டம் கையெழுத்திடுகின்ற பொழுது அன்றைய தமிழர் விடுதலை கூட்டணியில் கூட்டணியாக இருக்கலாம், அன்றைய காலத்திலே தமிழ் மக்கள் வகையிலே பிரதான ஆயுத போராட்ட இயக்கமாக இருந்த தமிழில விடுதலை புலிகள் அந்த விடயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததும் இந்த ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கக்கூடிய தீர்வாக, அதில் தீர்வு என்று கூட குறிப்பிட முடியாது, ஒற்றையாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த 13வது திருத்தம் இருக்கிறது என்றவாறாக அந்த 13வது திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளாத போக்கு தான் தொடர்ச்சியாக காணப்பட்டது. ஆனால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அண்மைகளே டிலோவினுடைய முயற்சியின் மூலம், அதாவது தமிழ் பேசுகின்ற கட்சிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த 13வது திருத்தத்தை அமுல்படுத்துமாறு இந்திய பிரதமரிடம் கோர வேண்டும் என்ற வகையிலே ஒரு ஆவணம் ஒன்று தயாரிக்கப்பட்டு அது இந்திய பிரதமருக்கு அனுப்பப்பட்டது. அதனுடைய ஆரம்ப காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது 13வது திருத்தத்தை மாத்திரம் உள்ளடக்கியதாக, 13வது திருத்தமானது தமிழ் மக்களுடைய தீர்வு என்ற விடயத்தை வலியுறுத்தியதாக சிலோ அந்த முன்னெடுப்புகளை முன்னெடுத்த போதிலும், பின்னர் அந்த 13வது திருத்தம் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்களை அடுத்து, அதாவது அதனை ஒரு தீர்வாக அல்லது ஒரு ஆரம்ப புள்ளியாக கொள்ள முடியாது என்றவாறாகவும், அவ்வாறு ஆரம்ப புள்ளியாக அல்லது ஒரு முடிவாக கொள்வது என்பது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை போன்ற விடயங்களை அது தடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எழுந்த விமர்சனங்களை அடுத்தது. மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சி செய்த விமர்சனங்களை அடுத்து அதனுடைய விடயங்கள் அந்த ஆவணத்திலே மாற்றப்பட்டிருந்தன. இருந்த போதிலும் அந்த ஆவணத்திலும் 13வது திருத்தம் தொடர்பான விடயங்களும் குறிப்பிடப்பட்டே இறுதிப்படுத்தப்பட்டதை நாங்கள் ஊடகங்களினூடாக பார்வையிடக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான பின்னணியில்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த விடயங்களை எதிர்த்து ஜனவரி 30 ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையைத்தான் அந்த விடயம் தொடர்பாக இங்கே தினக்குரல் பத்திரிகையும் தன்னுடைய முதன்மை பக்கத்திலே செய்தி ஒன்றை பிரசுரித்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. டெலோ கட்சியினுடைய இந்த முன்னெடுப்பு, அதிலே போய் பல்வேறு பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்திருந்தார்கள். பின்னர் அதிலிருந்து அதாவது மலையகத்தை பிரதப்படுத்தக்கூடிய தமிழ் கூட்டணி, அதே போன்று முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் வெளியேறியிருந்ததும் நேரில் தெரிந்திருக்கும். அது பின்னர் அந்த சில வார்த்தை பிரியவர்கள் காரணமாக அவர் வெளியேறியிருந்தார்கள். ஆனால் இங்கே தமிழ் பேசுகின்ற கட்சிகளாக வடக்கு கிழக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆவணத்தை தயாரிக்கிற பொழுது அதிலே 13வது திருத்தம் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் அந்த விடயங்களை மேற்கோள் காட்டி நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக அந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே விடயம் தான் இன்று உதயன் பந்திரை முதன்மை செய்திகளாகவும் பிரசுரிக்கப்பட்டுகிறது. இவ்வாறான விடயங்கள் தான் இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய முதன்மை பகுதியிலே பார்வையிடக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. வலம்புரை பத்திரிகையை பொறுத்தவரையில் வலம்புரை பத்திரிகை வளமை போன்று நாங்கள் ஏற்கனவே இங்கே பார்த்திருந்த விடயங்களைத்தான் அவர்கள் வளமை போன்று இணைத்திருக்கிறார்கள். அதனால் வலம்புரை பத்திரிகையுடைய பிரதான விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டுவது, இந்த ஏனைய விடயங்களை சுட்டிக்காட்டியது போன்று மீள மீள அந்த விடயங்களை சுட்டிக்காட்டுவது போன்றிருக்கும். அதனாலே அந்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொண்டு பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகளை பார்ப்பதற்காக நாங்கள் செல்லலாம். அதன் அடிப்படையில் ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்தியை முதலாவதாக உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். தமிழர்கள் முஸ்லீம்கள் மீதான அரசின் தாக்குதல் தொடர்கிறது, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் புதிய அறிக்கை என்று ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 2021 இலங்கை அரசாங்கம் சிறுபான்மை சமூகங்களை ஒடுக்குகிறது, செயற்பாட்டாளர்களை துன்புறுத்தியது, அத்துடன் ஜனநாயக நிறுவனங்களை நிறுவனங்களை குறை மதிப்புக்கும் உட்படுத்தியது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய அறிக்கையிலே அந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக ஈழநாடு பத்திரிகை அந்த விடயங்களை தன்னுடைய முதன்மை செய்தியாக தருகிறது. அவை தொடர்பாக நாங்கள் இங்கே விரிவாக பார்க்கலாம். அந்த விடயங்கள் இங்கே 15வது பக்கம் நோக்கி நகர்ந்து செல்கின்றன.
752 பகங்களை கொண்ட 2022 ஆண்டுக்கான 32வது பதிப்பு அறிக்கை 100 நாடுகளில் மனிதுரிமைகள் நடைமுறைகளை மதிப்பாய்வு செய்வதாக உள்ளதுடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் சர்வதேசத்துக்கு வாக்குறுதி அளித்த சட்ட திருத்தங்களை நிறைவேற்றவும் தவறிவிட்டது. போர்க்குற்றங்கள் மற்றும் பாரதூரமான உரிமை மீறல்கள் தொடர்பான பொறுப்பு குரலையும் அது தடுத்துவிட்டு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதுரிமைகள் கண்காணிப்பகத்தினுடைய தென்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டிருப்பதாவது, கடந்த கால உரிமைகள் மேம்பாடுகளை மாற்றியமைக்கவும் கடுமையான துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்கவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உறுதியாக இருக்கிறார் என்று தெரிகிறது. சர்வதேச விமர்சனங்களை குறைக்க சீர்திருத்தங்கள் மற்றும் நீதியை உறுதியளிக்கும் அதே வேளையிலே சிறுபான்மை சமூகங்களை ஒடுக்குவதையும் அவரின் நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. ராஜபக்ச அரசாங்கம் தனது சொந்த சீர்திருத்த உறுதிமொழிகளை புறக்கணித்து தமிழர்கள் முஸ்லிம்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. பயங்கரவாத தடைச்சட்டம், நாட்டின் நீண்டகால துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மற்றும் மத சுதந்திரம் மற்றும் சிறுபான்மையினரின் நில உரிமைகளை அச்சுறுத்தும் கொள்கைகளை அரசாங்கம் பயன்படுத்துகிறது. 2021 ஆண்டு மார்ச்சில் ஐநா மனிதுரிமைகள் பேரவை எதிர்கால வழக்குகளில் பயன்படுத்துவதற்காக இலங்கையில் இழைக்கப்பட்ட பாரதூரமான குற்றங்களுக்கான ஆதாரங்களை சேகரித்து தயாரிப்பதற்கு ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தை கட்டாயப்படுத்தியது. ஆனால் இலங்கை நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் முந்தைய நிர்வாகத்தின் கீழ் தொடங்கப்பட்ட மனித உரிமைகள் விசாரணை கைவிடப்படும். தவிர இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகம் மற்றும் சுயாதீன அமைப்புகளுக்கு மோசமான உரிமை மீறல் பதவிகளை கொண்டவர்களை ராஜபக்ச அரசாங்கம் நியமித்தது. இது அவர்கள் மீதான நம்பகத்தன்மையையும் சுதந்திரத்தையும் குறைமதிப்புக்கு உட்படுத்தியுள்ளது. 2021 ஆண்டு முழுவதும் இலங்கை படையினர் மனிதுரிமைகள் பாதுகாவலர்கள், செய்தியாளர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் கடந்த காலங்களில் துஷ்பிரயோகங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை துன்புறுத்தி அச்சுறுத்தி அமைதியான போராட்டங்களை நசுக்கின பயங்கரவாத புலனாய்வு பிரிவு பயங்கரவாதத்துக்கான நிதியுதவியை எதிர்த்து போராடுதலின் பெயரால் அவர்களின் நிதி ஆதாரங்களில் தலையிட்டது. COVID-19 கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்துகின்றோம் என்ற பெயரால் குறைந்தது 3 பேரை போலீஸ் துறை கொன்றது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக 2021 ஆண்டு இலங்கை அரசாங்கத்தினுடைய, அதாவது இலங்கையினுடைய மனித உரிமைகள் சம்பந்தமாக இந்த அறிக்கையினை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக இங்கே இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதே போன்று சர்வதேச நாடுகளுக்கு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மீறப்பட்ட சம்பவம், போராட்டங்கள், அதே போன்று செயற்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்படுகிற சம்பவங்கள், ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுகிற சம்பவங்கள், சட்டத்தரணிகள் அச்சுறுத்தப்படுகிற சம்பவங்கள் போன்று பல விடயங்களை சுட்டிக்காட்டியதோடு போலீசார் இந்த COVID-19 தொற்று நோய் கட்டுப்பாடுகள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு 3 பேரை கொன்றதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தன்னுடைய அறிக்கைகளே மேற்கோள் காட்டியிருப்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த விடயங்கள் என்று ஈழ நாட்டினுடைய முதலமைச்சர்களாக பிரசுரிக்கப்பட்டிருந்தன. இந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய முதன்மைச்சி தொடர்பாக பார்க்கலாம். 13வது திருத்தம் தமிழ் மக்களுக்கு எதிரான சதியை முறியடிக்கும் முயற்சியாக ஜனவரி 30 ஆர்ப்பாட்டம், கஜேந்திரகுமார் அழைப்பு என்றவாறாக அந்த செய்திகள் காணப்படுகிறது. அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். தமிழ் மக்களுக்கு எதிரான சதி நடவடிக்கையே 13வது திருத்தம். அந்த சதியிலிருந்து 30 வருடங்களுக்கு மேலாக உயிர்த்தியாகம் செய்து ஏதோ ஒரு வகையில் மக்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சதியை நாங்கள் மக்களாலேயே முறியடிக்க வேண்டும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் 23வது பக்கம் நோக்கி செல்கிறது. நேர்களை 23வது பக்கத்தில் இருந்து நாங்கள் அதனுடைய மேலதிக விடயங்களை பார்க்கின்ற பொழுது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரி மிக மோசமான ஆவணம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் சுயநிர்ணய உரிமையை தமிழ் மக்கள் அனுபவிக்கலாம் என்று கூறும் அளவுக்கு துரோகத்தனம் போகின்றது. புதிய அரசமைப்பு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுது 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த கோருவது இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டுவிட்டதாக உலகத்துக்கு காட்டும் நடவடிக்கையாகும். இந்த விடயத்தை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். நாம் மீண்டும் கூறுவதென்றால் இந்திய முகவர் அமைப்புகள் 12 வருடங்களாக தமிழ் மக்களிடம் பொய் சொல்லியதை இன்று உணரக்கூடியதாக உள்ளது.
ஒரு தேர்தல் முடிவடைந்து இன்னொரு தேர்தல் நடக்க இன்னும் சில வருடங்கள் இருக்கும் நிலையில் இலங்கை முகவர்கள் இந்திய முகவர்கள் இணைந்த 13வது திருத்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆணையை பெற்ற தமிழ் தரப்பும் 13வது திருத்தத்தையும் ஒற்றியாட்சியையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களை அணிதிரட்ட முடிவெடுத்துள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 30வது போராட்டம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ள உள்ளது என்றவாறாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆவணத்துக்கு எதிரான ஒரு போராட்டமாகவும் இதை அதாவது தமிழ் மக்களுடைய பிரதான பிரதிநிதித்துவத்தை பெற்றக்கூடிய கட்சியும் அதாவது குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியை குறிப்பிடுகிறார். தமிழரசு கட்சியும் இதற்கு ஆவணத்திலே அதில் ஒப்பமிட்டிருக்கக்கூடிய விடயத்தையும் இங்கே கேந்திரகாரம் பொன்னம்பலம் சாடியிருப்பதையும் இதற்கு எதிராக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் கட்சிகளுக்கு எதிராகவும் அதே போன்று இவ்வாறான ஆவணங்களுக்கு எதிரான போராட்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர தாங்கள் தேர்தலில் குறிப்பிட்டு சொன்ன விடயங்கள் தொடர்பாகவும் அதே போன்று அவர்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் சம்பந்தமான விடயங்களையும் முன்னெடுப்பது சம்பந்தமான போராட்டங்களை அவர்கள் இந்த 2 வருடங்களிலும் அவர்கள் முன்னெடுத்து வரவில்லை என்பது நாங்கள் காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் அதை பார்க்கின்ற பொழுது பிடிபி போராட்டமாக இருக்கலாம், அதற்கு பின்னான ஏனைய போராட்டங்கள் இருக்கலாம், அந்த போராட்டங்களிலெல்லாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து பங்கு பெற்றதை தவிர தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடன் இணைந்ததாக எந்த விதமான போராட்டங்களும் அங்கே ஆரம்பிக்கப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டொன்றாக இருக்கிறது. 2015 காலப்பகுதியில் 2016 காலப்பகுதியிலே தமிழ் மக்கள் பேரவையுடன் இணைந்து எழுகு தமிழ் என்ற நிகழ்வினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகவும் சிறப்பான முறையில் நடாத்தியிருந்தது அன்றைய நிலையில். ஆனால் அபாரண போராட்டங்களை அவர்கள் இப்பொழுது மேற்கொள்வது இல்லை என்பதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் திருக்குறள் பத்திரிகையின் முதன்மைச்சி தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். திருக்குறள் பத்திரிகையுடைய முதன்மைச்சிகளை பார்க்கிற பொழுது தமிழ் கட்சிகளால் அனுப்பப்படவுள்ள மோடிக்கான கடிதம் முற்றாக மாற்றம், தமிழரசு கட்சியே இதனை செய்தது என்கின்றார் சுமந்திரன் எம்பி என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ் கட்சிகளால் அனுப்பப்பட உள்ள கடித விடயத்தில் தமிழரசு கட்சி ஈடுபட தொடங்கியதில் இருந்து அதன் பொருள், அதனுடைய நோக்கம், அது எதனை கோருகின்றது, அதன் தலையங்கம் என அனைத்தையும் மாற்றியமைத்திருக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்தார். வவுனியாவுக்கு நேற்று விஜயம் செய்த அவர் அங்கு ஊடகங்களை கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக தினக்குரல் பத்திரிகை குறிப்பிடுகிறது. உள்ளாட்சி மன்றங்களின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டமை ஒரு ஜனநாயக விரோத செயல், அதை முழுமையாக எதிர்க்கின்றோம். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு 4 வருடத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அவசர தேவைகளுக்காக அதனை நீடிப்பதற்கான அதிகாரம் அரசுக்கு இருந்தாலும் இப்போது செய்யப்பட்டிருக்க நீடிப்பு எந்தவித காரணமுமின்றி செய்யப்பட்டுள்ளது. அரசாங்க கட்சி தேர்தலுக்கு முகம் கொடுக்க திராணி இல்லாமல் இதனை நீடித்திருக்கிறார்கள். ராயபக்ச சகோதரர்களின் ஆட்சி நீடிக்கப்பட முடியாது, அது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே இருந்து செல்வாக்கு இப்போது பூச்சியமாகிவிட்டது. நாடு பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியாமல் சிக்கலை எதிர்நோக்கியுள்ளது. அதனாலே மின்சார தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றம் போன்ற விளைவுகளை சந்திக்கின்றோம். நாட்டிலே பஞ்சம் ஏற்படும் என்று நாங்கள் முன்னரே சொல்லியிருந்தோம், அது தற்போது நிகழத் தொடங்கியிருக்கிறது. எனவே நாட்டை மோசமான நிலைக்கு கொண்டு வந்த இந்த அரசு பதவி விலக வேண்டும் என்பதில் எமக்கு மாற்று கருத்து கிடையாது. இதேவேளை இந்த அரசை நீக்கிவிட்டு ஜார் பதவிக்கு வருவார்கள் என்ற விடயத்தையும் நாம் அவதானிக்க வேண்டும். அந்த விடயத்தில் கடந்த கால படிப்பினைகளையும் மனதில் வைத்து நாங்கள் செயற்படுவோம். எதிரணிகள் ஒன்று சேர்ந்து செயற்பட்டால் அது தொடர்பாக தக்க நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்போம். இந்திய பிரதமருக்கான கடிதத்தை கையளிப்பதற்கு அதை கச்சாத்திட்டவர்கள் செல்கின்றார்கள், என்னையும் வருமாறு அழைத்துள்ளார்கள். அந்த கடிதம் 13வது திருத்தத்தை அமல்படுத்த சொல்லி கோரிக்கைவிடும் கடிதம் என்று அதனை கூறுவது தவறு. அதிலே தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் என்ன, இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு இலங்கையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்ன, இலங்கை அரசு இந்தியாவுக்கு கொடுத்திருக்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும், அத்தோடு நிற்காமல் அதற்கு அப்பால் சென்று ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இலங்கை அரசு இந்தியா உட்பட உலக நாடுகளுக்கு தொடர்ச்சியாக வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார்கள். அதைத்தான் இந்த கடிதம் கோருகிறது. முதலில் 13வது திருத்தத்தை கோரும் கடிதமாகவே அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. அந்த வேளையில் தமிழரசு கட்சி அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கவில்லை. தமிழரசு கட்சி இதில் ஈடுபட ஆரம்பித்த போது 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தமிழ் மக்களின் அபிலாசை அல்ல என்ற எங்களுடைய தெளிவான நிலைப்பாட்டை சொல்லியிருக்கின்றோம். அது ஒரு அர்த்தமற்ற அதிகார பகிர்வு, அதாவது அர்த்தமற்ற ஒரு அதிகார பகிர்வு முறை. மத்திய அரசு அந்த அதிகாரங்களை மீள பெற்றுக் கொண்டுள்ளது. ஆகையால் ஒற்றியாட்சி அமைப்புக்குள்ளேயே வழங்கப்படும் அதிகார பகிர்வான 13வது திருத்தம்
பயனற்றது என்பது எமது நிலைப்பாடு. ஆனால் அதை கூட இலங்கை அரசு முழுமையாக நிறைவேற்றாத காரணத்தினால் அதை நிறைவேற்றி அதற்கு அப்பால் சென்று கொடுத்த அதிகாரங்களை மீளப்பெற முடியாத ஒரு முறை வேண்டுமென்று இந்த கடிதம் கோருகிறது. எமது மக்கள் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு மக்களினும் ஸ்நானத்தை பெற்றவர்கள். எனவே சுயநிர்ணய உரிமை எங்களுக்கு உண்டு. அதனை உள்நாட்டிலே பிரயோகிப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளோம். அந்த வகையில் சமஷ்டி கட்டமைப்பிலான அதிகார பகிர்வு முறைதான் உகந்தது என்பதை இந்த கடிதம் எடுத்துச் சொல்கின்றது. தமிழரசு கட்சி இந்த கடித தயாரிப்பில் ஈடுபடத் தொடங்கியதில் இருந்து அதன் பொருள், அதனுடைய நோக்கம், அது எதனை கோருகிறது, அதன் தலையங்கம் என அனைத்தையும் மாற்றி அமைத்திருக்கின்றோம் என்றவாறாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினரையுமே சுமந்திரன் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த கடிதத்தினுடைய உள்ளடக்க தொடர்பான விடயங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக அந்த விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னியை பொறுத்தவரையில் இந்த கடிதத்திலே 13 திருத்தம் தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்படுவது என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை ஒற்றையாட்சிக்குள் முடக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதை குறிப்பிட்டு அவர்களும் ஜனவரி 30 இந்த ஆவணத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்திலும் ஈடுபட இருக்கின்றன இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்தி தொடர்பாக இங்கே பார்க்கலாம். இவ்வாறான அரசியல் செய்திகள், அதே போன்று நாட்டினுடைய இந்த எரிபொருள் வெளியேற்றம், அதே போன்று ஏனைய அத்தியாவசிய பொருட்களுடைய வெளியேற்றம் தொடர்பான விடயங்கள் இருக்கின்றன. தற்போது இந்த கோவிட் தொற்றும் மெல்ல மெல்ல தலைகாட்ட ஆரம்பித்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொற்றாளருடைய எண்ணிக்கையும் ஒரு சில அதிகரிப்புகளை காட்டுக்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் கொரோனா அலை மீளவும் ஏற்படுவதற்கான ஒரு அபாயம் இருப்பதான எச்சரிக்கை ஒன்று இன்று வலம்புரி பத்திரிகை இதனுடைய முதன்மை செய்திகளிலே பிரசுரித்திருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். கொரோனா அலை ஏற்படும் அபாயம், தொற்றுநோய் விஞ்ஞான நிர்வாகத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம எச்சரிக்கின்றவாறாக அவருடைய ஒளிப்படுத்தலின்கூடியவாறாக வலம்புரி பத்திரிகை அந்த செய்தியை தருகிறது. நாட்டில் மீண்டும் கொரோனா அலை ஏற்படும் அபாய நிலை உள்ளதாக தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான நிர்வாகத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம எச்சரித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 ஒப்பிட்டு பார்க்கும்போது தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது என்றவாறாக அந்த விடயம் 23 பக்கம் நோக்கி நகர்ந்து செல்கிறது. அவற்றை பார்க்கலாம். 23 பக்கத்திலிருந்து என்ன விடயங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார் என்பதை, இதன் காரணமாக மீண்டும் கொரோனா அலை ஏற்படக்கூடும் என்ற ஐயம் நிலவுவதாக சுட்டிக்காட்டுகிறார். நாட்டின் பல பகுதிகளில் ஒமைக்ரோன் திரிபுடனான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுகிறார்கள். ஒமைக்ரோன் திரிவானது மிக இலகுவாக பரவக்கூடியது, அறிகுறிகள் குறைந்துள்ள போதிலும் பெரும்பாலானோருக்கு அந்த திரிபு தொற்றக்கூடும் என தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான நிர்வாகத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்திருப்பதாகவும் அந்த விடயங்களை இங்கே வலமுறை பத்திரிகை தந்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக அதனுடைய மேலதிக விடயங்களை இணைக்கப்படவில்லை. வளவை போன்றவர்கள் சுருக்கமாகவே அந்த விடயங்களை முடித்து விட்டார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஈழ நாட்டினுடைய செயல் தொடர்பாக அவதானங்களை நாங்கள் செலுத்துகின்ற பொழுது தொடர்ச்சியாக கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி ஜால் முற்றவெளியில் நேற்று பொங்கல் என்ற வாரண விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீண்ட காலமாக சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்படுகிறார்கள் தமிழ் அரசியல் கைதிகள் என்ற போர்வைகளே. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாக கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்கள், அதே போன்று இளைஞர்களாக கைது செய்யப்பட்ட அவர்கள் நீண்ட காலம், அதாவது கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட காலங்களில் அவர்கள் சிறையிலே கழித்து இன்று அவர்கள் மிகவும் இயலாதவர்களாக, உடல் நலம் பலவீனமானவர்களாக இன்று சிறைகளிலே பலர் தவித்து வருவது எங்களை தெரிந்தோர் விடயமாக இருந்திருக்கும். இந்த நிலைக்குத்தான் அந்த அரசியல் கைதியினுடைய விடுதலையை வலியுறுத்தி நேற்று யாழ்ப்பாணம் முற்றவழிகளிலே ஒரு விடுதலை பொங்கல் முன்னெடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தோர் விடயமாக இருந்திருக்கும். அந்த விடயத்தை தான் இன்று இளநாடு பத்திரிகை தருகிறது. நாங்கள் அது தொடர்பான விடயங்களை விரிவாக தரலாம். நேற்று தினம் இளநாடு பத்திரிகை இதை விடயத்தை தன்னுடைய முதன்மை செய்தியாகவும் பிரசுரித்திருந்தது. அதாவது யாழ்ப்பாணம் முற்றவழிகள் விடுதலை பொங்கல் இடம்பெற இருக்கின்றது என்ற விடயத்தை நேற்று இளநாடு தன்னுடைய முதன்மை செய்தியாக பிரசுரித்திருந்தது. இந்த நிலையில் இடம்பெற்ற நிகழ்வு தொடர்பான விடயத்தை இவ்வாறாக செய்திருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி விடுதலை பொங்கல் நிகழ்வு நேற்று யாழ் முற்றவெளியில் இடம்பெற்றது. பல வருடங்கள் அரசியல் கைதிகளாக சிறைகளில் உள்ள அரசியல் கைதிகளை பொங்கல் தினத்தில் அல்லது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்றவாறாக, அதாவது பொது மன்னிப்பின் அடிப்படையில் ஜனாதிபதி விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த விடுதலை பொங்கல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. அரசியல் கைதிகளாக இருந்து விடுதலை பெற்ற குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட விடுதலை பொங்கல் நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் சிலரும், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அரசியல் கைதிகள் மற்றும் அவர்களது உறவினர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வில் யாழ் மாநகர முதல்வர் வி மணிவண்ணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சிவாஜிலிங்கம், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் போ ஐங்கரநேசன், அதே போன்று சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள், ஜால் மறை மாவட்ட குரு முதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் ஆகியோரும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது இன்றைக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மற்றொரு விடயத்தையும் இங்கே நாங்கள் வெளிநாட்டிலிருந்து பார்க்கலாம். நைனா தீவு ரஜமகா விகாரியை புனித பூமியாக பிரகடனப்படுத்துக,
பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அறிவிப்பதற்கான செய்தியை நாங்கள் விரிவாக இங்கே பார்க்கிற பொழுது, இம்முறை அரச விசாக் விழாவுக்கு முன்னதாக நயனாதீபு ரஜமகா விகாரையை புனித பூமியாக பிரகடனப்படுத்தி சன்செஸ் பத்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். 2022 ஆண்டு அரச விசாக் விழாவை இம்முறை பலாங்கொடையில் இருக்கக்கூடிய கூரகல வரலாற்று சிறப்புமிக்க தளத்தை மையமாக கொண்டு, அதாவது கூறப்பட்டு இருக்கக்கூடிய ஊரகளம் இருக்கக்கூடிய விளையாட்டு தளத்தை மையமாக வைத்து நடத்துவதற்கு தீர்மானம் நேற்று முன்றம் எட்டப்பட்டது அலரி மாளிகையில். இந்நிலையில் அந்த தீர்மானத்தை எட்டுகின்ற கலந்துரையாடலில் தான் பிரதமர் நயனாதீபு தொடர்பான விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்டுக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். கடந்த ஆண்டு அரச விசாக் விழாவை விளையாட்டு சிறப்புமிக்க நயனாதீபு ரஜமகா விகாரையில் நடத்துவதற்கு நாம் தீர்மானித்திருந்தோம். ஆனால் கோவிட் தொற்று நிலைமைக்கு மத்தியில் சுகாதார பிரிவின் ஆலோசனைக்கேற்ப பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரச விசாக் விழாவை நடத்த முடியாது போனது. இம்முறை அரச விசாக் விழாவுக்கு முன்னதாக நயனாதீபு ரஜமகா விகாரையை புனித பூமியாக பிரகடனப்படுத்தி சன்செஸ் பத்திரத்தை வழங்க வேண்டும், அதற்கான நடவடிக்கையை காலம் தாமதிக்காது முன்னெடுக்குமாறு பிரதமர் அமைச்சின் அதிகாரிகள் மத்தியில் குறிப்பிட்டார். கூறுகள வரலாற்று சிறப்புமிக்க தளத்தை மையமாக கொண்டு நடைபெறும் அரச விசாக் விழாவுடன் கூறுகள வரலாற்று சிறப்புமிக்க தளத்தை புனித பூமியாக பிரகடனப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்துமாறும் பிரதமர் தெரிவித்தார். அரசு விசாக் விழாவை முன்னிட்டு விசாக் பக்திப்பாள நிகழ்வு, தன்சல் விசாக் அலங்கார கூடு போட்டி, அதே போன்று சூழல் பாதுகாப்பு நிகழ்வுகள், விசேட சமய நிகழ்வுகள், கலாசார நிகழ்வுகளை நடத்துவது மற்றும் பீகாரை அறநெறி பாடசாலை மற்றும் பிரிவனாக்களை மேம்படுத்துவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இம்முறை அரசு விசாக் விழாவை முன்னிட்டு கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் விசாக் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது குறித்தும் கவனம் செலுத்துமாறும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். கூறுகள புண்ணிய தலம் அமைந்துள்ள பெலாங்குடை மற்றும் கல்தொட பிரதேசங்களை அண்மித்த பகுதிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்திய பிரதமர் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட துறையினருடன் கலந்துரையாடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இம்முறை விசாக் விழாவை சுகாதாரத்துறையினரின் ஆலோசனைக்கு ஏற்ப நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் மேற்கொள்வோம். சுற்றாடல் பாதுகாப்பு வேலைத்திட்டம் என்பது விசேடமாக மரக்கன்றுகளை பகிர்ந்தளிப்பது மாத்திரமல்ல, அந்த மரக்கன்று முறையாக பாதுகாக்கப்படுகின்றது என்பது குறித்தும் ஆராயுமாறும் அந்த சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருந்தாலும், பிரதானமாக இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியபடியும் நயனாதீபு ரஜமகா விகாரை இருக்கக்கூடிய அந்த பகுதியை, அந்த பிரதேசத்தை அவர்கள் புனித பூமியாக பிரகடனப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக பிரதமரும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அதாவது நயனாதீபை பொறுத்தவரையில் அங்கு விளையாட்டு சிறப்புமிக்க நாகபூஷணி அம்மன் ஆலயம் இருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்துக்களை பொறுத்தவரையில் நயனாதீபு என்பது ஒரு பிரதான இடம் வகிக்கின்ற இடமாக இருக்கிறது. இருந்த போதிலும் தற்போது அந்த இடங்களை பௌத்தமயமாக்கின்ற செயற்பாடுகள் ஊடாக இவ்வாறு புனித பிரதேசமாக மாற்றுவதற்கான முன்னெடுப்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாகவும் எங்களுடைய தமிழ் அரசு கட்சிகள் தங்களுடைய அவதானத்தை செலுத்த வேண்டும், தங்களுக்குள் அல்லது ஒரு கட்சியை மேற்கொள்கின்ற விடயத்துக்கு எதிராக தாங்களை போட்டி போட்டுக் கொண்டு அதற்கு எதிரான விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்காமல் இவ்வாறான விடயங்களை தடுத்திருந்ததற்கான செயற்பாடுகளிலும் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் அவதானம் செலுத்த வேண்டும். மாதுகள் மீனவர் மரணம் நீதி கோரி போராட்டம் என்ற வாரண செய்தி நாங்கள் விரிவான முறையில் பார்க்கலாம். அந்த விடயம் தொடர்பாக உதயன் மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளும் செய்திகளை தந்திருப்பதை அவதானதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் வெளிநாட்டிலிருந்து அந்த விடயங்களை தருகின்றோம். மாதகள் கடற்பரப்பில் இடம்பெற்ற படகு விபத்தில் உயிரிழந்த மீனவருக்கு நீதி கோரி அவரின் சடலத்துடன் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மாதகள் கடற்பரப்பில் கடந்த 10 இரவு கடத்தலருக்கு சென்ற மீனவரின் படகு விபத்துக்குள்ளான நிலையில் சக மீனவர்களால் சடலமாக அவர் மீட்கப்பட்டார். இதில் மாதகள் குசுமாந்துறையைச் சேர்ந்த 31 வயதுடைய திலீபன் என்று அழைக்கப்படுகின்ற எட்வர்ட் மரியசீலன் என்ற மீனவர் அவரே அன்று உயிரிழந்திருந்தார். கடற்படை படகு மோதியதாலேயே ஏற்பட்டது என்றும், அதாவது இந்த விபத்து சம்பவமானது கடற்படை படகு மோதியதாலேயே ஏற்பட்டது என உள்ளூர் மீனவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் கடற்படையினர் தமது படகு மோதவில்லை என மறுத்திருக்கிறார்கள். அத்துடன் இந்திய ரோலர் படகு மோதியிருக்கலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய ரோலர் படகு கரையை அண்மித்து வர முடியாது எனவும், படகு விபத்து ஏற்பட்ட பகுதி ரோலர் படகு வருவதற்கு சாத்தியமே இல்லை என்றும் உள்ளூர் மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலேயே மீனவரின் உயிரிழப்புக்கு நீதி கோரி ஊரவர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் இறுதிக் கிரியைகளும் நேற்றே நடைபெற்றது என்ற பாராக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுது. அதாவது கடற்படையினரை பொறுத்தவரையில் அவர்கள் குறிப்பிடுகிற ஒரு விடயம், இது ட்ரோலர் படகு, அதாவது இந்திய மீனவர்களுடைய ட்ரோலர் படகு மோதி இந்த விபத்து சம்பவத்திருக்கலாம் என்று கடற்படையினர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் மீனவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த விபத்து நடந்த இடமானது கரைக்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம், அந்த பிரதேசத்துக்கு ரோலர் படகுகள் வருவதற்கான சாத்தியமே இல்லை, இது கடற்படையினுடைய படகு மோதியே இடம்பெற்ற விபத்து என்றவாறாக ஒரு அதாவது சக மீனவர்கள் உட்பட ஊரவர்கள் அந்த விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவ்வாறாக கரையை நோக்கி ரோலர் படகு வருவதாக இருந்தால் கூட
அந்த ரோலர் படகை தடுத்திருந்ததற்கான நடவடிக்கையை கூட கடற்படை எடுக்கவில்லை என்பதை இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக இருந்தது. மீனவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த தூரம் ரோலர் படகுகள் வர முடியாது என்று. ஆகையினால் இந்த விடயம் தொடர்பாக இருக்கக்கூடிய உண்மைகளை உரிய விசாரணை நடத்தி அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் ஒன்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையில்தான் இவர்களுடைய போராட்டமும் நேற்று நீதி கோரி இடம்பெற்றிருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து ஏனைய விடயங்களை பார்க்கிற பொழுது, மீசாலையில் சட்டவிரோதமாக 5G கோபுரங்கள் நிர்மாணம் பொதுமக்களிடையே பெரும் அச்சம் என்ற செய்தி தொடர்பாக பார்க்கலாம். சாவகச்சேரி நகரசபைக்கு உட்பட்ட மீசாலை மற்றும் கிராம்புவில் பிரதேசங்களில் பிரதேச சபையின் அனுமதி பெறாமல் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் சிமாட் லேம்போல் கோபுரங்கள் நிர்மாணிக்கப்பட்டு தொலைத்தொடர்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விடய தொடர்பாக 15வது பகுதியில் நாங்கள் மேலதிக விடயங்களை பார்க்கிற பொழுது, ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் யாழ்ப்பாணம் மாநகர சபை பிரதேசத்திலும் இவ்வாறாக 5G கோபுரங்கள் நிறுவப்படுவதாக குறிப்பிட்டு கடந்த காலங்களில் பெரிய அளவிலான போராட்டங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது. பின்னர் தற்போது அந்த 5G கோபுரங்கள் அபாரம் தான் இருக்கிறது. ஆனால் அந்த போராட்டங்களுடைய பயன்கள் என்னவா என்று தெரியவில்லை. அந்த நிலைக்குத்தான் தற்போது இங்கே சாவகச்சேரி நகரசபைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் இவ்வாறான ஒரு 5G கோபுரங்கள் நிறுவப்படுவதாக தெரிவித்து அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்திருப்பதான செய்தி ஒன்று காணப்பட்டது. தொடர்பாக பார்க்கலாம். ஜாழ் மாநகர சபை எல்லைக்குள் ஸ்மார்ட் லேம்போல் கோபுரங்கள் நிர்மாணிக்கப்பட்டன. இதற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து தொடர்பு சாதனங்கள் பொருத்தப்படவில்லை. இந்த நிலையிலேயே சாவகச்சேரி நகரசபைக்கு உட்பட்ட மீசாலை மற்றும் கிராம்புவில் கிராம பகுதியில் சிமாட் லேம்போல் கோபுரங்கள் நிர்மாணிக்கப்பட்டு தொலைத்தொடர்பு உபகரணங்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த விடயம் அந்த பகுதிகளில் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் விசனத்தையும் தோற்றுவித்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் சாவகச்சேரி நகரசபை தவிசாளர் திருமதி சிவமங்கை ராமநாதனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, குறித்த கோபுரங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன என்று பொதுமக்கள் நகரசபைக்கு முன்வைத்த முறைப்பாட்டை அடுத்து எமது அதிகாரிகள் சென்று நிர்மாணப் பணிகளை நிறுத்துமாறு கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் அறிவித்தல் வழங்கியிருந்தனர். இந்நிலையில் அந்த கோபுரங்கள் நகரசபையின் எந்த அனுமதியும் பெறாமல் நிர்மாணிக்கப்பட்டு சட்டவிரோதமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வடக்கில் குறித்த தனியார் தொடர்பு, அதாவது வடக்கில் குறித்த தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் சிமாட் லேம்போல் என்ற பெயரில் தொலைத்தொடர்பு கோபுரங்களை அமைக்க முற்பட்டிருந்த போது குறித்த தொலைத்தொடர்பு கோபுரங்களால் சிறுவர் முதல் கர்ப்பவதி பெண்கள் வரை பலருக்கும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்று மக்களிடையே அச்சம் நிலவி வருகின்றது. இதேவேளை கோவில் காணி மற்றும் சன்னசமூக நிலையத்துக்கு சொந்தமான காணிகளிலேயே குறித்த கோபுரங்கள் நிர்மாணிக்கப்பட்டு தொலைத்தொடர்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளமை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டுகிறது ஈழநாடு பத்திரிகை. தொடர்ந்து ஏனைய விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது, புகையிரத நிலைய அதிபர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டம், வடக்கு ரயில் சேவை இன்றைய தினம் வளமைக்கு என்றவாறான செய்திக்கு என்று நீடுநாடு பதவி தருகிறது. நேற்று தினம் நேரில் தெரிந்திருக்கும் எங்களுடைய செய்திகளூடாக நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதாவது புகையிரத நிலைய அதிபர்கள் தொழிற்சங்கம் நேற்று ஒரு பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை திடீரென அவர்கள் முன்னெடுத்ததாக நேற்று நள்ளிரவிலிருந்து இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக இன்றைய தினம் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்வதற்காக காத்திருந்து, அதாவது புகையிரத முற்பதிவுகளை மேற்கொண்டவர்கள் பலத்த ஏமாற்றத்துடன் நேற்று அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் காணப்பட்டது நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. உதாரணமாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது யாழ்ப்பாணம் பிரதான புகையிரத நிலையத்தில் கூட பெருமளவானவர்கள் முற்பதிவுகளை மேற்கொண்டு அவர்கள் தங்களுடைய முற்பதிவுகளுக்கு அமைய பேருந்துகளில் செல்ல முடியாத ஏமாற்றத்துடன் அவர்கள் திரும்பிச் சென்றதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய செய்தியாளர் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். மிக முக்கியமாக நீண்ட தூரங்களிலிருந்து முச்சக்கர வண்டிகளிலே தங்களுடைய புகையிரதத்தை தேடி புகையிரதத்துக்காக வருகை தந்தவர்கள் புகையிரதம் இல்லை என்பதை அறிந்து மிகுந்த ஏமாற்றத்துடன் மீளவும், அதே முச்சக்கர வண்டிகளிலே பணம் செலவழித்தவர்கள் செல்ல வேண்டிய துர்பாகமான நிலையும் ஏற்பட்டது என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இவ்வாறாக ஒரு பண்டிகை நாளுக்கு முதல் தினம் அதாவது புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்ததன் காரணமாக மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாக இருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அந்த தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டு புகையிரத சேவைகள் வளமிக்கு திரும்பும் என்றவாறான செய்தியை இளநாடப்பதற்கு தந்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. காலையில் இருந்து புகையிரத சேவைகள் வளமிக்கு திரும்பி அவை இடம்பெற்று வருவதும் இங்கே குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. இளநாடத்திற்கிற விடயத்தை பார்க்கலாம். இலங்கை புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கத்தினர் உணர்வுப்பின்றி நேற்று முதலம் நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் குதித்தனர். இதனால் தைப்பொங்கலுக்காக வீடுகளுக்கு திரும்ப முனைந்த பலரும் பெரும் அசௌகரியங்களுக்கு முகங்கொடுக்க நேர்த்தது. ரயில் பயணக்கால அட்டவணையை நடைமுறைப்படுத்தாமை, புகையிரத திணைக்கள ஊழியர்களை முறையாக நிர்வாகம் செய்ய தவறியமை உள்ளிட்ட சில விடயங்களை முன்வைத்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் இடம்பெற்றது. எனினும் 280 ரயில் சேவைகளில் குறுகிய தூரங்களுக்கான 80 ரயில் சேவைகள் மட்டும் நடத்தப்பட்டன. புகையிரத
சேவகனின் திடீர் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தால் அசௌகரியங்களை எதிர்கொண்ட பொதுமக்கள் சிலர் ரயில்கள் மீது கல்வீச்சு தாக்குதலை நடாத்தியிருந்தார்கள். கொழும்பு மட்டக்களப்பு நோக்கி சென்ற ரயில் ஹெக்கிராபி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அதன் ஜன்னல் கண்ணாடிகள் அடித்து உடைக்கப்பட்டன. அதேபோல வடக்கு மாகாணத்துக்கான புவியரச சேவைகள் இன்று வழமைக்கு திரும்பும் என்று நேற்று தினம் தெரிவிக்கப்பட்ட விடயத்தையும் இணைந்ததாக ஈழநாடு பதிரிந்த செய்திகள் என்பதை அவர் நடந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே தினகுரல் பதிரிவு செல்கின்ற பொழுது ஏற்கனவே தினகுரல் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியில் காணப்படுகிறது. 13 கோரும் கூட்டுச்சதியை எதிர்த்து மக்களை அனைதரடி போராடுவோம் என்றவாறாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விடுத்திருக்கிற அழைப்பு தொடர்பான விடயத்தை நாங்கள் உதய பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளிலிருந்து பார்வையிட்டது. நாங்கள் தினகுரல் பத்திரிகையுடைய முதன்மை பக்கத்தில் இருந்து அந்த விடயங்களை தவிர்த்துக் கொண்டு ஏனைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். 2005 பிரபாகரனை என்னை தோற்கடித்தார் ரணில் விக்ரமசிங்க கூறுகிறார் என்ற விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கிற பொழுது 2005 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது பிரபாகரன் தான் என்னை தோற்கடித்தார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரம் ஜனாதிபதியாக முடியாமல் உள்ளது என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது அவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். நான் 2 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டுள்ளேன். 1999 சந்திரிகா மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனால் முடிவு மாறியது. அதன் பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் என்னை தோற்கடிப்பதற்கு தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை தீவிரமாக செயற்பட்டார். அதன் பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் பொது வேட்பாளர்கள் தான் களமிறங்கினார்கள். இனிவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா என்பது பற்றி நான் இன்னும் தீர்மானிக்கவில்லை. ஒருவரை விடவும் கொள்கைகளே முக்கியம் என்றவாறாகவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து மேலே விடயங்களை பார்க்கிற பொழுது நேற்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இந்த தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கிற எரிவாயு பற்றாக்குறை, எரிவாயு சிலிண்டர்கள் அதாவது எரிவாயு அடுப்புகள் வெடிக்கின்ற சம்பவம் தொடர்பாக ஆராய்வதற்காக லிட்ரோ காசினுடைய ஒரு நிறுவனம் ஒன்றுக்கு திரு விஜயமுறை வைத்திருந்தார். அவர் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். கேரளப்பட்டியில் அமைந்துள்ள லிட்ரோ எரிவாயு முனையத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நேற்று பார்வையிட்டார். முனையத்தில் உள்ள பிரதான செயற்பாடு பிரிவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி கப்பலில் இருந்து எரிவாயு கொண்டு பெறுதல் மற்றும் களஞ்சியப்படுத்தல் வரையிலான செயற்பாடுகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இம்முனையத்தில் தலா 2000 கொண்ட 4 களஞ்சி சாலைகள் உள்ளன. இக்களஞ்சி சாலைகள் தினசரி 8000 எரிவாயு கையிருப்பு பேணப்பட்டு வருகிறது. லிட்ரோ நிறுவனத்தில் மாதாந்த எரிவாயு விநியோகம் 30,000 இதற்காக மாதந்தோறும் 7 கப்பல்கள் மூலம் எரிவாயு கொண்டு வரப்படுகின்றது. பவுசர் ரக வாகனங்கள் மூலம் தொழிற்சாலைகளுக்கு எரிவாயு விநியோகிக்கப்படுவதில் மற்றும் கொள்கைகளுக்கு எரிவாயு நிரப்பல் போன்ற பணிகள் கேரளப்பட்டிய முனையத்திலேயே இடம்பெற்று வருகிறது. 42 விற்பனை முகவர் நிலையங்கள் மற்றும் 1200 விற்பனை நிலையங்கள் ஊடாக நாடு முழுவதும் லிட்ரோ எரிவாயு விநியோகிக்கப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கடந்த சில நாட்களில் தினசரி 70,000 to 80,000 வரையிலான எரிவாயு கொள்கலன்கள் நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் எரிவாயுக்கான கேள்வியை எதிர்வரும் நாட்களில் பூர்த்தி செய்ய முடியும் என்றும் அந்த நிறுவனம் நம்பிக்கை கொண்டிருக்கிறது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்துக்கு சொந்தமான ஹமாந்தோட்டை முனையத்தின் செயற்பாடுகள் மற்றும் எரிவாயு ஆராய்ச்சிக்கான நிறுவனம் ஒன்றை ஸ்தாபித்தல் போன்ற பணிகள் இந்த வருடம் முன்னெடுக்கப்படும் என்றும் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் திசார ஜெயசிங்க தெரிவித்திருந்தார். எரிவாயு களஞ்சிய தாங்கி வளாகம் மற்றும் எரிவாயு நிரப்பு நிலையத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி நிறுவனத்தின் ஊழியர்களிடம் கலந்துரையாடியதோடு விவரங்களையும் கேட்டறிந்து கொண்டார் என்றும் அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் தான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே குறித்த லிட்ரோ காசினுடைய நிறுவனத்துக்கு முனையத்துக்கு சென்று பார்வையிட்ட சமயத்திலே அந்த லிட்ரோ காசினுடைய தலைவராக இருந்த துசார தன்னுடைய அதாவது திசார ஜெயசிங்க பதவி விலக்கப்பட்டதான செய்தி ஒன்றும் ஊடகங்களில் வெளியாக இருந்தது. இந்த விடயம் தொடர்பாக அவர் ஜனாதிபதிக்கு அந்த இடத்தில் வைத்து தெரிவித்திருக்கிறார். தான் பதவி விலக்கப்பட்ட விடயம் தொடர்பாக ஊடகங்களினூடாக இருந்து கொண்டே நான் தனக்கு முறைப்படியாக அறிவிக்கப்பட வேண்டிய விடயத்தை அவர் ஜனாதிபதிக்கு முறையிட்டதாகவும் இத்தனையில் ஜனாதிபதியினுடைய தலையீடின் காரணமாக மீளவும் அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டதான விடயங்களும் நேற்று செய்திகளாக வெளியிடப்பட்டிருந்ததும் இங்கே சுட்டிக்காட்டப்படுவதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஏனைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கிற பொழுது இலங்கைக்கு 900 million டாலரை இந்தியா வழங்கும் உறுதிப்படுத்துகிறது உயர்ஸ்தானிகர் ஆலயம் என்ற விடயம் தொடர்பாக தினகுரல் பதிவு தருகின்ற விடயத்தை பார்க்கலாம். இலங்கைக்கு 400 million அமெரிக்க டாலர் நாணய பரிமாற்றம் உட்பட 900 million அமெரிக்க டாலர் நிதி வசதி நீடிப்பை இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. மத்திய வங்கியின் ஆளுநரை சந்தித்து இந்தியாவினுடைய ஆதரவு அதாவது மத்திய வங்கியின் ஆளுநரை சந்தித்து இந்தியாவின் ஆதரவை இலங்கைக்கு என்றவாறாக அந்த விடயங்கள் 7வது பக்கம் நோக்கி நகர்ந்ததாக நாங்கள் 7வது பக்கத்திலிருந்து விரிவாக இங்கே பார்க்கலாம்.
அதாவது சந்தித்து தெரிவித்து உறுதியாக இந்தியாவுடைய விசாரணைக்கு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இவை தொடர்பாக இந்திய விசாரணைகள் ஆலயம் ட்வீட் செய்திருக்கிறது. அந்த ட்வீட் பதிவில் குறிப்பிட்டுள்ள விடயங்களை பார்க்கலாம். கடந்த வாரத்தில் ரிசர்வ் வங்கி 900 மில்லியன் அமெரிக்க டாலர் வசதிகளை விரிவுபடுத்தியதை அடுத்து உயர் ஸ்தானிகர் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநரை சந்தித்து இலங்கைக்கு இந்தியாவின் வலுவான ஆதரவை வெளிப்படுத்தினார். ஏசியன் கிளியரிங் யூனியன் 500 மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க டாலர் தீர்க்க வேண்டிய ஏற்பாட்டை ஒத்திவைப்பது மற்றும் 400 மில்லியன் அமெரிக்க டொலர் நாணய பரிமாற்றம் ஆகியவை இவற்றில் அடங்கும் என்றும் இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயம் ட்விட்டரிலே பதிவு செய்திருக்கிறது. இந்தியாவிடமிருந்து 1 மில்லியன் அமெரிக்க டொலரை கடனாக பெற இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. நாட்டில் அந்நிய செலாவணிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வழங்க வழங்கிய போது வழங்க போதிய அளவு டொலர் கையிருப்பு இல்லை. இதனால் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. மத்திய வங்கி ஆளுநர் அஜித்குமார் கப்ரால் புதன்கிழமை செய்தியாளர் மாநாட்டிலே இந்த விடயம் சம்பந்தமாக சுட்டிக்காட்டினார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்த நாட்டிடம் 1 மில்லியன் டாலரை கடனாக பெற வச்சுவது நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை இலங்கை திரும்ப செலுத்த வேண்டிய கடனை மறுசீரமைப்பு செய்வதற்கான முயற்சியாக சீனாவிடமும் கடன் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இந்த நடவடிக்கைகள் இலங்கையின் கடனை திரும்ப செலுத்துவதற்கு உதவும். அத்துடன் இந்தியா சீனாவுடனான இலங்கையின் வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் இந்த ஆண்டு இலங்கை திரும்ப செலுத்த வேண்டிய கடன் 6 பில்லியன் டாலர்கள் தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் திரும்ப செலுத்த முடியும் என நம்பிக்கை உள்ளது என்றும் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நேற்று நம்பிக்கை வெளியிட்டிருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறீர்கள். இந்த விடயங்களோடு நாங்கள் எங்களுடைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு நேரம் நெருங்கினீர்களே. பல்வேறு விட விடயம் தொடர்பாக இன்று பார்வையிடக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏறிவருகின்ற 30ஆம் தேதி ஒரு போராட்டம் ஒன்று கலைப்படுத்தக்கூடிய செய்திகளும் என்று பத்திரிகையினுடைய முதலமைச்சர்களாக பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை மனிதர்கள் கண்காணிப்பகம் வெளியிடக்கூடிய அரக்கை தொடர்பான விடயங்களும் இன்று பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த விடயங்களோடு பெரும்பாலான விடயங்களை எங்களுடைய செய்தியூடாகவும் கேட்டு அறிந்திருப்பீர்கள் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டுகிறோம். இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.